శ్రీమతే రామానుజాయ నమః, శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః, శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ నమః, శ్రీమతే గోపాల దేశిక మహాదేశికాయ నమః, శ్రీమతే రఘువీర మహాదేశికాయ నమః. ஸ்ரீமதாண்டவன் பவுண்டரீகபுரம் சுவாமி ஆசிரமம் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருந்த பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிரானை கற்போம் நூலை ஒலி வடிவில் ஆச்சாரியன் திருவடியில் பணிவுடன் ஸ்ரீ தூப்புல்மால் சசம்பிரதாய சபா சமர்ப்பித்து மகிழ்கிறது. ஸ்ரீவாசரங்க பரகால முனித்ரயாப்த லக்ஷ்மாத்மரக்ஷணயதித்வயுகாகமாந்தம் ஆச்சார்ய பக்தி பரிபூதமனர்கசீலம் கோபால தேசிக முனிம் குருமாஶ்ரயாமஹம் ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹம் ஸ்ரீவாச யோகி குருவர்ய கிருபாத்த சின்னம் கோபால தேசிக யதே சமவாப்த போதம் தத்பாத பத்ம விநிவிஷ்ட நிஜாத்மவாரம் பக்தியாதிபூர்ண ரகுவீர குரும் பிரபத்யே ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீநிவாசம் பரம் பிரம்ம தன்னாம்னஸ்ய குருத்தமான் நாராயணம் ரங்கநாதௌ பிரணம்யே தம் விலிக்யதே. ராமபிரானை கற்போம் புத்தக தொடர் வரிசையின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தில் ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய முகவுரை. இவ்வுலகில் பிறவியை பெற்றவர் அனைவரும் இன்பத்தையே விரும்புகின்றனர். இவ்வின்பத்தை பெரியோர் இருவகையாக கூறுவர். ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். இம்மையில் பெறுவது சிற்றின்பம், இது அளவு உடையது. மறுமையில் பெறுவது பேரின்பம், இது அளவற்றது. இதை பிரம்மானந்தம் என்பர். இப்பெயரே இது பெரியது, மேலும் உயரியது என்பதை காட்டுகிறது. ஒரு ததியாராதனம் நடக்கிறது. அதில் அறுசுவை உண்டிகள் பரிமாறப்பட்டன. அனைவரும் நன்கு சுவைத்து உண்ட பிறகு ஒருவர் மற்றொருவரை கேட்கிறார், இன்றைய சாப்பாடு எப்படி? சாப்பாடா? பிரம்மானந்தம், என் ஜென்மத்தில் இத்தகைய சாப்பாடே நான் சாப்பிட்டது இல்லை என்கிறார் மற்றொருவர். ஒரு சங்கீத கச்சேரி, பக்தியை சுரக்கும் கீர்த்தனைகளை மிகவும் அனுபவித்து பாடுகிறார் இசைப்புலவர். அவையில் உள்ளோர் அனைவரும் மெய்மறந்து ரசிக்கின்றனர். தன்னை அறியாமலேயே வேஷ், ஐயோ என்னும் சொற்கள் வாயிலிருந்து வருகின்றன. வீடு திரும்பும் போது எதிரே வருபவர், சுவாமி சபாவில் கச்சேரி எப்படி இருந்தது என்று கேட்கிறார். கச்சேரியா? நீ கேட்க கொடுத்து வைக்கவில்லை, பிரம்மானந்தம், அதை எப்படி வாயால் சொல்வது என்று பதில் வருகிறது. இவ்வனுபவ பேச்சுக்களில் இருந்து மறுமையில் பெறக்கூடிய இன்பம் உயரியது, அளவற்றது, வாயால் சொல்லி விளக்க முடியாதது என அறிகிறோம். அதே நேரத்தில் இவ்வுலகில் நாம் பெறும் இன்பம் சிறியது, அளவுடையது என்பதை அவரவர் தம் வாழ்விலேயே காணலாம். அரியணை ஏறி செங்கோல் பிடித்து அரசாட்சி செலுத்தி அரண்மனையில் வாழ்ந்து ராஜபோகங்களை துய்த்த பர்த்ருஹரி எனும் அரசன் தன் வாழ்வில் கண்ட உண்மையை கூறுகிறான். ஒருவனுக்கு கடும் கோடையில் நாக்கு வறண்டு போகிறது. தண்ணீரை கேட்க கூட நா எழ மறுக்கிறது. அந்நிலையில் குளிர்ந்த இனிய பானத்தை பருகுகிறான். வறட்சி தணிகிறது, என்ன சுகம் என்கிறான். ஒருவன் பரம ஏழை. ரெண்டு நாள்களாக உணவே கிடைக்கவில்லை. பல வீடுகளுக்கு அலைந்து திரிந்தும் இறந்தும் கொடுப்பாரிலர். எங்கேயோ மேளத்தின் ஓசை கேட்கிறது. பசி கொடுமை, கால்கள் நடக்க மறுக்கின்றன. எனினும் விழுந்து எழுந்து திருமண மண்டபத்தை அடைகிறான். இவனை கண்டதும் இரக்கம் கொண்ட ஒருவர் உள்ளே அழைத்து சென்று சாப்பாடு போட செய்கிறார். கல்யாண சாப்பாடு அல்லவா, அள்ளி போட போட ருசி பார்க்காது உள்ளே தள்ளுகிறான், உண்கிறான். பசி தணிந்தது, அப்பாடா என பெருமூச்சு விட்டான். ஒருவன் சொந்த காரியமாக
வெளியூர் சென்றான். இயற்கை இன்னல்களினால் உடனே வீடு திரும்ப முடியவில்லை. திருமணமாகி சில மாதங்கள் தான் ஆகியிருக்கும். மனைவியின் நினைவு தொடர்கிறது. எப்படியோ கஷ்டங்களை பொறுத்து கொண்டு வீடு சேர்கிறான். தன் அன்பிற்கு உரியவளை இறுகத் தழுவுகிறான். காம வேட்கை தணிகிறது. பித்து பிடித்த மனம் ஒரு நிலைக்கு வந்தது. ஆஹா, என்ன இன்பம் என எண்ணுகிறான். ஆக மனிதன் தாகம், பசி, காம வேட்கைகள் ஆகிற வியாதி நீங்கியதையே சுகமாக எண்ணுகிறான். ஒரு பௌராணிகர் கதை சொல்லும் போது சம்சார சுகத்தை பற்றி அழகாக விளக்கம் கொடுக்கிறார். ஒரு வாய்க்காலில் தண்ணீர் பாம்பு ஒன்று தவளையை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தவளை பாம்பின் வாயில் கத்திக்கொண்டே வாய்க்காலின் எதிர்கரையை பார்க்கிறது. எதிர்ப்பக்கத்திலும் ஒரு வளையில் பாம்பின் வாயில் ஒரு தவளை அகப்பட்டு கத்திக் கொண்டிருக்கிறது. இவ்விரு தவளைகளும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டே கத்துகின்றன. என்ன காரணம்? ஒரு தவளை ஆண், மற்றொன்றோ பெண். திடீர் என்று இரண்டும் கத்துவதை நிறுத்திவிட்டன. ஆனால் ஒன்றை ஒன்று பார்க்கிறது. ஏன்? திருக்குறள் கூறுகிறது, கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில்ல. குறள் 1100. இவ்வாறு இரண்டும் கல்யாணம் செய்து கொள்ள அன்பு செய்கின்றனவாம். இதை போன்றதே சம்சாரசுகம் என்கிறார். இத்தகைய எளிதில் கிடைக்கக்கூடிய சிற்றின்பத்தை அற்பமானது, பயனற்றது என ஒதுக்கி எட்டாக்கனியை குள்ளன் எட்டி பறிக்க முயல்வது போல ஸ்ரீவைகுண்டம் சென்று அங்கு திருமாமணி மண்டபத்தில் திருமகளோடு கூடிய நாராயணனை அனுபவிப்பதாகிற மோக்ஷ ஆனந்தத்தை நாம் பெற முடியுமா? எங்கனம் பெறுவது என சிலருக்கு விரக்தி மனப்பான்மை எழலாம். இதை போக்குகிறார் நம்மாழ்வார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. திருவாய்மொழி 10:10, 9 திருவாய்மொழி. விண்ணவர்கள் ஆகிற நித்திய சூரிகளால் அனுபவிக்க பெறும் மோக்ஷ ஆனந்தத்தை மன்னவர்கள் ஆகிற நாமும் பெற முடியும். அதை பெறுவது நமது பிறப்புரிமை. இதை பெறச் செய்யவே பரமன் நம்மை இவ்வுலகில் படைத்தான். பிரளய காலத்தில் நாம் அறிவை இழந்து செயலற்று பிரகிருதியில் ஒன்றி கிடக்கிறோம். அதாவது பொற்கொல்லர்களின் மெழுகில் உயர்ந்த தங்கத்தின் துகள்கள் தம் ஒளி இழந்து பதிந்து கிடப்பது போல அப்பொழுது நாம் கருங்கல் போல ஞானசூன்யங்களாய் இருப்பதாக வேதம் கூறுகிறது. எனவே இம்மையில் பெறும் போகத்தையும் மேல் உலகில் பெறும் போகத்தையும் இழந்து கிடக்கிறோம். பிரளயத்திற்கு முன் நாம் வாழ்ந்தபோது பற்பல தீய செயல்களை புரிந்ததன் காரணமாக துன்பம் சூழ்ந்த இந்நிலைக்கு ஆளானோம். இவ்வாறு அவதி உற்ற நம்மீது எம்பெருமானுக்கு நிர்ஹேதுகமாக காரணம் இன்றி ஒரு நாள் கருணை உண்டாகிறது. தயையின் காரணமாக நமக்கு இச்சரீரத்தையும் கை கால் முதலிய புலன்களையும் கண்டு கேட்டு உண்டு முகர்ந்து உற்று அறிதற்கு உரிய அறிவு புலன்களையும் அளித்து மீண்டும் நம்மை படைத்தான். மேலும் நாம் உண்மை அறிவை பெறுவதற்காக வேதங்களையும் இவற்றின் கருத்து ஆழத்தை அறிவதற்காக ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் அவதரிப்பிக்கிறான். ஏவம் சம்ஸ்கிருதி சக்ரஸ்தே பிராம்யமானே ஸ்வகர்மபிஹி ஜீவே துக்காகுலே விஷ்ணோஹோ கிருபா காபி உபஜாயதே விசித்ராதேக சம்பத்திஹி ஈஸ்வராய நிவேதிதும் பூர்வமேவ கிருதா ப்ரஹ்மண்யே ஹஸ்தபாதாதி சம்யுதா. ஜீவாத்மாக்கள் தன்னை அடைவதற்காக பகவான் கொடுத்த உடலையும் கைகால்களையும் ஐம்புலன்களையும் அறிவையும் அவனை பெறுவதற்குரிய செயல்களில் ஈடுபடுத்தாவிடில் பேரின்பத்தை அடைய முடியுமா? ஆற்றை கடந்து அக்கரைக்கு செல்ல மனமிறங்கி ஒருவன் படகை கொடுத்தால் அதை அக்கரைக்கு செலுத்தி செல்லாமல் ஆற்றின் போக்கிலேயே செலுத்தி அது மிக வேகமாக போகிறதே என மகிழ்ந்து அவ்வழியே சென்றால் கடலை அடைந்து அலைகளால் இழுத்தடிக்கப்பட்டு பாறைகளில் மோதி படகு உருக்குலைவதோடு சென்றவனும் அழிந்து விடுகிறான். அவனைப் போல அன்றி நாம் நம் உடலையும் உறுப்புகளையும் புலன்களையும் வைகுந்தம் பெறுவதற்கு உரிய வழிகளில் ஈடுபடுத்த வேண்டும். இவ்வழியை ராமபிரானிடம் ஆழ்ந்த குலசேகரர் கூறுவார். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணி துவந்த சமர்ச்சய
அச்சுத கதா ஸ்ரோத்ர த்வயத்வம் ஸ்ருணு. கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய ஹரேகே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசீம் மூர்தன் நமாதோக்ஷஜம். முகுந்த மாலை. நாக்கே கேசவனையே பாடுவாயாக, மனமே முராரியை எண்ணுவாயாக, கைகளே சீதை மணாளனை அர்ச்சியுங்கள், காதுகளே கார்வணனின் கதைகளை கேளுங்கள், கண்களே கண்ணனையே பாருங்கள், கால்களே கோவிலுக்கு அழைத்துச் செல்லுங்கள், மூக்கே முகுந்தனின் துழாய் மலர்களை நுகர், தலையே பரமனையே வணங்கு என்று சூடிக் கொடுத்த சுடர்கொடியும் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் என்கிறாள். மெய், மொழி, மனம் ஆகிய திரிகரணங்களையும் கண்ணனுக்கே உரித்தாக்கினால் பாவங்கள் விலகி அவனுக்கே ஆட்செய்து இன்னொருள் பெற்று வாழ்வர் என்பர். இத்தகைய நிலையை நாம் பெற உதவுவது ஸ்ரீமத் ராமாயணம் ஆகும். இதை தெளிவுற கற்பதனால் இதில் கூறியபடி சதாச்சாரிய சம்பந்தம் பெற்று சரணாகதி ஆகிய உபாயத்தை அனுஷ்டித்து இவ்வுலக வாழ்வில் அனைத்து பேறுகளையும் பெற்று முடிவில் பேரின்பப் பெருவாழ்வை எய்வது திண்ணம். மூலம் ராமபிரானை கற்போம் முதல் பாகம் சீதா கல்யாணம். ஸ்ரீமத் ஆண்டவன் பவுண்டரிகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம் வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில். அனுமதி அருளியமைக்காக அனந்தகோடி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்குரியவர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். ஸ்ரீமதே கோபால் தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ.